இந்தி பட நடிகைகளில் அதிகமான சம்பளம் வாங்குகிறவர்களில் ஒருவர் கங்கனா ராவத் சமீபத்தில் தொழிலதிபருடன் இணைந்து புகைப்படத்தை வெளியிட்டார் கங்கனா ராவத் உடனே அந்த தொழிலதிபரை காதலிப்பதாகவும் விரைவில் கங்கனா ராவத் அந்த தொழிலதிபரை திருமணம் செய்து கொள்ளப்போவதாகவும் செய்திகளை பரப்பினார்கள் இதை பார்த்தா கங்கனா ராவத்து அட பாவீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து படம் எடுத்தால் உடனே காதலிக்கிறது அப்போ கல்யாணம் பண்ணுறது இன்னும் கிளப்புவீங்களா நான் அந்த தொழிலதிபரை காதலிக்கலை சும்மா ஃபோட்டோ தான் எடுத்தோம் ஆனால் நான் காதலிக்கிறேன் வேறு ஒருத்தரை காதலிக்கிறேன் என்னுடைய காதலரை விரைவில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் அது வரைக்கும் பொறுத்துருங்க ஆனால் நான் காதலிக்கிறேன் அது உண்மைதானே என்று சொல்லியிருக்கிறார் கங்கனா ராவத் நடிகை சுவாசிகா சின்னத்திரை நடிகர் மணந்தார் நடிகை சுவாசிகா நிறைய சின்ன படங்களில் கதாநாயகி நடித்தவர் இப்போது அவருக்கும் மலையாள சின்னத்திரை நடிகர் பிரேம் ஜேக்கப்புக்கும் காதல் மலர்ந்திருக்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏன்னா மலையாளத்தில் அடிக்கடி இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க பார்த்துச்சு சுவாசிகா விட மாட்டாங்க சொல்லி பிரேமானந்த பிரேம் ஜேக்கப்பை கூப்பிட்டு என் களத்தில் தலையை கட்டு சொல்லி அவசர அவசரமாக திருமணத்தை முடித்து கொண்டார் சுவாசியா இனிமேல் என்னத்தை எழுதுவீங்க எழுத முடியாதுல்ல மீண்டும் கதாநாயகனாகிறார் லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி லெஜெண்ட் சரவணன் லெஜெண்ட் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அந்த படம் பெருவாரியாக பேசப்பட்டது ஏகப்பட்ட பப்ளிசிட்டி கிடைச்சது வருமானம் கிடைத்ததா இல்லையா என்பதை லஜன் சரவணன் அறிவிக்கவில்லை ஆனாலும் மீண்டும் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்கப் போகிறார் லஜன் சரவணன் இதற்கான படத்தை சிம்லாவில் போய் பல்வேறு கெட்டப்புகளில் படங்களை வெளியிட்டிருக்கிறார் லஜன் சரவணன் குறுந்தாடி வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஃபேஸ் வந்து விஜய் மாதிரியே மாற்றி கொண்டு லெஜெண்ட் சரவணன் பார்க்கும்போது ஆ விஜய் மாதிரியே இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு தோற்ற பொலியுடன் காட்சி தருகிறார் லெஜன் சரவணன் அடுத்த படத்தினுடைய அறிவிப்பை விளை விரைவில் வெளியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் லெஜன் சரவணன் ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் கோடி படத்தை எழுதி இயக்கிய துரை செந்தில்குமார் எழுதி இயக்கும் படத்தில் லெஜன் சரவணன் அண்ணாச்சி கதாநாயகன் நடிக்கிறார் என்பது லேட்டஸ்ட் செய்தி மீண்டும் சந்திப்போம் വാഴകോളം